தந்தை மகன் தூயாவியானவர் பேராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தையில் இஸ்ரேல் மக்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் சவுலை இஸ்ரேல் மக்களின் முதல் அரசனாக நியமித்துவதை நாம் பார்க்கின்றோம். சவுல் இஸ்ரேல் மக்கள் அனைவருமே இவன் மிகுந்த அழகாக இருந்தான் என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு கூறுகின்றது. ஆண்டவர் இவனுடைய இதயத்தை மாற்றி தன்னுடைய தூய ஆவியார் இவனை நிரம்புவதையும் நாம் இன்றைய இறை வார்த்தை பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறு ஆண்டவரின் ஆவியால் நிரம்பப்பட்டவனும் முன் வருகின்ற நாள்களிலே இவ்வாறு அவருக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதை நாம் சவுலிலும் தாவீதிலும் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய நோக்கங்களையும் ஜபத்தில் அது நேர்மையாக இருக்கின்றதா, ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கின்றதா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆசைகளால் நம்முடைய நோக்கங்களால் நாம் ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து நாம் தூர அகன்று போகலாம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, சமுதாயத்தால் வெறுத்தப்பட்ட ஒரு மனிதனை தன்னுடைய சீடராக அழைத்துக் கொள்கின்றார். லேவி, இவர் சுங்க வசூலிகாரராக இருந்தார். அப்படி என்றால் மக்கள் இஸ்ரேல் மக்களிலிருந்து பணத்தை எடுத்து ரோமியார் அரசருக்கு கொடுத்திருந்த ஒரு வேலை. இவர் மிகவும் பணக்காரராக இருந்தார், ஆனால் மக்களால் வெறுத்தப்பட்டவர் இருந்தார். ஏனென்றால் இவர் சொந்த இஸ்ரேல் மக்களிலிருந்து காசை எடுத்து வேறொரு அந்த ரோம அரசருக்கு கொடுத்ததால் மக்கள் இவரை பார்த்து மிகவும் பகைமை, இவர் மீது மிகவும் பகை கொண்டிருந்தார். இவ்விதமான ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பிறரை இந்த நோக்கத்தால் பார்த்திருக்கலாம், இந்த மனிதன் இவ்வாறு இருக்கின்றான், இவன் ஒரு மிகப்பெரிய பாவி என்று. ஆனாலும் அந்த மனிதனில் நாம் பார்க்க முடியாத ஒரு நல்ல குணத்தை ஆண்டவர் பார்க்கலாம். நாம் பார்க்கின்றோம் சமுவேல் ஜெஸ்ஸி அப்பிள்ளைகளில் ஒருவனை சவுல் பிறகு அவன் அரசனாக தெரிவுபடுத்து செய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவன் கூறுகின்றார், மனிதர்கள் பார்ப்பது போல ஆண்டவர் பார்ப்பதில்லை, மனிதர்கள் வெளியிருக்கின்ற அழகை பார்க்கின்றார், ஆனால் ஆண்டவர் மனிதன் உள்ளத்தில் இருக்கின்ற அழகை அவர் பார்க்கின்றார் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் நாம் வெளிப்படையாக ஒரு மனிதனை பாவி என்று நாம் அழைத்தாலும் அவன் இதயத்தில் இருக்கின்ற அழகை அவனை படைத்த ஆண்டவருக்குத்தான் தெரியும். ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த லேவியை தன்னுடைய சீடனாக அழைக்கின்றார். லேவியை செய்கின்ற செயலை அன்ற இரவில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கூட இருந்த பலர் லேவியருடைய நண்பர்கள் கூடியிருந்த அந்த பந்தியில் லேவி எழுந்து கூறுகின்றான், ஆண்டவரே, என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைக்கு தருகின்றேன், எவரிலிருந்தும் நான் மோசத்தாக பெற்றுக்கொண்டிருந்தால் அதுக்கு நான்கு மடங்காக நான் திரும்ப கொடுப்பேன் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்விதமான நேர்மையை ஆண்டவர் இயேசு மத்தேயுவில் பார்த்தார். ஆகவே அவனை அழைத்தார். அவனில் இருந்த ஒரு மிக நன்றான ஒரு திறமை எழுதுவது, கணக்கை வைப்பது. நாம் பார்க்கின்றோம் நற்செய்திகளில் 28 அதிகாரத்தில் மிகப்பெரிய நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு செயலையும் வார்த்தையிலும் மிக அழகாக கணக்கில் எழுதுவதைப் போல மத்தேயு மிக அழகாக ஆண்டவர் இயேசு நற்செய்தியை எழுதியுள்ளார். ஆகவே நாம் பிறரை பற்றி ஒம்பு பேசுவது, பிறரை பற்றி தீர்ப்பு அளிப்பது வேண்டாம். ஏனென்றால் நமக்கு தெரியாத ஒரு நல்ல குணத்தை ஆண்டவர் அந்த மனிதரில் பார்த்து பார்க்கலாம். நாம் அவரை போல அவரை பின்தொடர்ந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்களை நாம் அகன்றி ஆண்டவருடைய உண்மையான சீடர்களைப் போல வாழ்வதற்கு நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.